शिक्षकनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये। नाम நேற்று வரை அவளுடைய விரகானுபவத்தை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். பெருமாளுடைய ஞாபகத்தில் அவள் ரொம்ப சிரமப்பட்டிருந்தாள், பெருமாளுடைய விரக வேதனையை அனுபவித்து வந்தாள் என்று. அதில் குயில்கள் கூவுவதெல்லாம் அவளுக்கு விஷமாகத்தான் தெரிந்ததே தவிர அது இனிமையாக தோன்றவில்லை என்று சாதித்தார். அதற்கு மேலும் இன்னும் அவளுடைய கஷ்டங்களை அனுபவித்த கஷ்டங்களை மேலும் தொடர்கிறார். மந்தாதபி மருத்போத ஸ்பந்தாத் சாபதலம் வியதாம் மந்தார கலிகாஷி துஷ்யந்தாஹரண துந்திலாத்து மந்தாத்து அபி மருத்போதஹா மருத்போத ஸ்பந்தாத்து சா ஆப ஆபத்து அலம் வியதாம் மந்தார கலிகாஷி துஷ்யந்தாஹரண துந்திலாத்து என்று ஒரே பதம். மந்தாத்து அபி மருத்போதஸ்பந்தாத்து சா ஆபத்து அலம் வியதாம் என்று. சின்ன காற்று, மெதுவாக வரக்கூடிய அழகான காற்று இருக்கிறதே, அது அதனுடைய காத்தினுடைய குழந்தைன்றாமை, காத்தினுடைய குழந்தைனா பெரிய, காத்தினுடைய குழந்தைனா சின்ன காற்றுன்னு இருக்கும். மந்தாதபி மருத்போதஹா மருத்போத ஸ்பந்தாது, மருத்போத சின்ன ஒரு காத்தினுடைய ஸ்பந்தம் அசைவினால் கூட, சா ஆபத்து அலம் வியதாம், அவள் மிகவும் துயரத்தை அனுபவித்தாள். ஏனென்றால் அந்த காற்று மெதுவாக மந்தானிலம்னு சொல்லக்கூடிய, மலையானிலம் மந்தானிலம்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன அழகான காற்றுக்கள் கூட பகவானை ஞாபகப்படுத்தியதனால் அவனுடைய விரகத்தை சகித்து கொள்ள முடியாமல் தவித்தாள். அந்த காத்துக்கு மருத்போத ஸ்பந்தாத்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு அற்புதமான விசேஷணம் கொடுக்குறார். மந்தார கலிகாஷிது என்றால் மந்தார புஷ்பம் இருக்கிறதே, அதனுடைய மொட்டுக்கள், அதில் இருக்கக்கூடிய அற்புதமான வாசனை, அதில் இருக்கிற மது, அது சியந்தாகரண அதை எடுத்து கொண்டு வருவதனால் துந்திலமாக இருக்கக்கூடிய, துந்திலம்னா தொப்பை, பெரிய தொப்பைன்னு துந்திலம்னு சொல்கிறது. இந்த மருத்போத ஸ்பந்தம் இருக்கிறதே, அந்த சின்ன காற்றாக இருந்தால் கூட அதனுடைய அசைவு எப்படி இருக்குன்னா, அது வந்து கூட சேர்த்துட்டு வரதுனால, அதாவது அந்த தேனுடைய வாசனையும் தேனையும் சேர்த்து கொண்டு வருவதனால், குடித்து விட்டு வருவதனால் அது கொஞ்சம் துந்திலமாக இருக்கிறது. அப்படின்னா கொஞ்சம் பருகி இருக்கிறதுனால வயிறு பெருத்து இருக்கக்கூடிய காற்று என்று சொல்லுவதில் நோக்கம். அது வசுதாக காற்றுக்கு வயிறு பெருத்தா தெரியுமன்னு, ஆனால் அதில் வாசனை தெரியும், அதில் சில்னஸ் தெரியும். அந்த சில்னஸையும் அந்த வாசனையும் சேர்த்து துந்தில சப்தத்தினால் சொல்கிறது தான் இங்கே அழகு. சேதனத்துக்கு இருக்கக்கூடிய தர்மத்தில் அச்சேதனத்தில் ஆரோப்பணம் பண்ணுறது, ஆரோப்பணம் பண்ணால் அதுவே அழகு. நதி மாதிரி அவ நடந்து போயிட்டா, என்னை ஒன்றும் நினைத்திலே அப்படின்றார் பாருங்க. பெருமாள் அது நம்மாழ்வாரே கூட நேரிடை நடந்தாள் எம்மை ஒன்றும் நினைத்தினளேன்றார். மற்றபடி நதி ரூபேணேயம் த்ருவம் அசகனாசா பரிணதா என்று கவிகள் சொல்லுவார்கள், சம்ஸ்கிருத கவிகள். நதி போல் அவள் சென்று விட்டாள், என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக அதெல்லாம் என்ன, நதி மாதிரி நதி திரும்பி பார்க்காத போகிறதுன்றது அச்சேத்தன விற்த்தாந்தம். அந்த அச்சேத்தன விற்த்தாந்தத்தை சேத்தனத்தில் ஆரோப்பணம் பண்ணுறான். அதே மாதிரி இந்த இடத்துல சேத்தன விற்த்தாந்தம் எதையாவது சாப்பிட்டுட்டு வயிறு பெருக்கிறது, ஆனால் அதை அச்சேத்தனத்தில் ஆரோப்பணம் பண்ணி சொல்கிறதுனால இதெல்லாம் கவுனவிற்த்தின்னு பேர். அழகான ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரி எழுதுறதுன்றது ஒரு தனி அழகு. அப்படியாக என்ன என்ன சொன்னதாக ஆச்சுன்னா, சின்ன காற்றுகள் கூட, காற்று சின்ன சின்ன காற்றுகள் கூட அவளுக்கு ரொம்ப சிரமத்தை தான் உண்டாக்கியதே தவிர அது அழகாக இருக்கே வீசறதே அப்படின்னு நினைக்க தோணலை, சந்தோஷத்தை அனுபவிக்க தோன்றவில்லை. விரக வேதனையானது அப்படி ஒவ்வொரு ஆலம்பன விபாவத்தையும், உத்தீபன விபாவங்கள், ஆலம்பன விபாவம் இல்லாத பொழுது, ஆலம்பன விபாவம்னா நாயகன்
தன்னுடைய ரங்கநாதன் அவன்தான் ஆலம்பன விபாவம். ஆலம்பன விபாவம் இல்லாத சமயத்தில் உத்தீபன விபாவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியாக ஆசையை தூண்டக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் சிரமத்தை தான் விளைவிக்கும் என்ற சாமானிய நியமத்தை கொண்டு இங்கு சாதிக்கிறார் இவ்வாறு. அந்த காத்து எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு அழகான விளக்கம் என்னென்ன, மந்தார புஷ்பம் இருக்கிறதே அதனுடைய மொட்டுக்களிலிருந்து வரக்கூடிய தேனை பருகி இருப்பதனால் அது வயர் பெருத்து இருக்கக்கூடிய காற்றினால் அவள் சிரமத்தை அடைந்தாள் என்று சொல்லுவதாக பாவிக்கணும் நம்ம. கிருஷேனவ புஷா தஸ்யாஹாம் கிருதம் விரக பாண்டுனாம் பிரதிபத்ரஜனீநாத கலாகேலி விடம்பனம். கிருஷேன வபுஷாக தஸ்யா கிருதம் விரக பாண்டுனா. அவள் ஏற்கனவே மெலிந்திருந்தாள், மேலும் வெள்ளைப்பட்டிருந்தாள். அதனால் பிரதிபத்ரஜனீநாத கலா கேலி விடம்பனம், பிரதமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி மெலிந்து இருப்பானோ வெளுத்து இருப்பானோ அந்த மாதிரி அவளும் வெளுத்தும் மெலிந்தும் காணப்பட்டாள் என்று சொல்லுவதற்காக ஏன்னா அழகான உதாரணம் கொடுக்குறார் பாருங்கோ. பிரதிபத்ரஜனீநாதஹா, பிரதிபத் என்றால் பிரதமை. பிரதமை அன்னைக்கு ரஜனிநாதனான இருட்டுக்கெல்லாம் இருட்டினுடைய நாதனான அதாவது ராத்திரியில் பிரகாசிக்கக்கூடிய சந்திரனுடைய கலாகேலி அது எப்படி இருக்குமோ அதன் அதை பொத்ததான ஒரு ஆக்கிருத்தியை அவளும் அடைந்தாள் மெலிதாக ஆனால் நடத்தும். பிரதிபத்தில் பிரதிபத் சந்திரக்கலையே மெலிந்திருக்கும். அவர் ஹனுமார் எப்படி இருக்கா சீதைன்னு கேட்கச்சே அங்கே அழகாக சாதிக்கிறார் வால்மீகி ஹனுமான் மூலமாக. அவள் வந்து பிரதிபத் பாட்டசீலசிய வித்தியேவ தனுதாம் கதா என்று பிரதிபத் சந்திரன் எப்படி மெலிந்திருக்குமோ அந்த மாதிரி அவளும் மெலிந்திருக்கிறாள் என்று பிரதிபத் சந்திர பிரதிபத் பாட்டசீலசி இன்னொரு விஷயமும் சொல்கிறார். பிரதமையில் படிக்கிறவனுடைய வித்தியை மாதிரி மெலிந்திருக்கிறாள்னு சொல்கிறார். பிரதமை என்றைக்கு வாசிக்கக்கூடாது, பிரதமை என்றைக்கு வாசித்தா அவனுடைய வித்தியானது மெலிந்துவிடும், ஞானம் ஞானசூன்யனாக இருப்பான். அப்படி பிரதமையில் படிக்கிறவனுடைய வித்தியை போல அவளும் ரொம்ப மெலிந்து விட்டாள் என்று சொல்கிறார் அங்கே. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரதிபத் சந்திரன் இருக்கானே அவன் எப்படி மெலிந்திருப்பானோ அந்த மாதிரி மெலிந்திருக்கிறாள் என்று சொல்கிறார் ஆண்டாள். கோதாயாஹ விஷ்ணு விஸ்லேஷ வேதனானோதனைஷினி கஸ்யாபி புவி விப்ரஸ்ய கன்யாபாவம் அவாபயாம் இத்தமுத்தாப்பியமானாம் தாம் சாகிருஷாங்கீம் அபாஷத அனுகிரகாக்கியா முரஜித் சாமர கிராஹிணி சகீ. இவ்வாறு கஷ்டங்களை அனுபவித்த சமயத்தில் இவளுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்காகவே பிறந்தவள் மாதிரி ஒரு பிராமண குலத்தில் அவதரித்த ஒரு கன்னியானவள் இருந்தாள். அவள் என்ன ஆசைப்பட்டாள் என்றால், இவள் விஷ்ணு விஸ்லேஷத்தினால் தவிக்கிறாளே, இவளுடைய கஷ்டத்தை நாம் எப்படியாவது போக்கி பகவானுடன் இவளை சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவளாக அவள் இருந்தாள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையானவள் விப்ரஸ்ய கன்யாபாவம் அவாபயா, ஒரு பிராமணனுக்கு குழந்தையாக பிறந்திருந்த அவள் இத்தம் உத்தாப்பியமானாம் தாம் சா கிருஷாங்கீம் அபாஷத்தை, மெதுவாக அவளை எழுப்பி கிருஷாங்கியான கிருஷமான அங்கத்தை உடைய அவளை பார்த்து ஆண்டாளை பார்த்து பேசினாள். அவள் பெயர் என்னவென்றால் அனுகிரகாக்கியா முரஜித் சாமர கிராகிணி சகி. முரஜித் என்று பெருமாளுடைய சாமரத்தை வீசக்கூடியவளானவள் அவள் ஆண்டாளுக்கு சகியாகவும் அமைந்திருந்தாள். அவள் என்ன பேசுகிறாள் என்றால் வரும் ஸ்லோகத்தில் வருமாறு பேசுகிறாள். வருமாறு பேசுகிறாள். என்ன பேசுகிறாள்னா, ஸ்ருணோமி த்வமபி ஸ்னேஹாத் யதி சத்யமபாஷதாஹாம் கின்ன பிரச்சதி விருத்தாந்தம் சமதுக்க சுகோ ஜனஹாம். ஹே கோதையே, நான் சொல்லுவதை கேள். ஸ்ருணோமி த்வமபி ஸ்னேஹாத் யதி சத்யமபாஷதாக, நீ சத்தியமாக சொன்னாக்கால் நானும் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். கிம்ன பிரிச்சதி விற்த்தாந்தம் சமதுக்க சுகோஜனகா, கூட இருக்கிறவாள் உன்னுடைய உன்னுடைய துக்கத்துக்கு சமான துக்கத்தையும் உன்னை போன்ற நீ சந்தோஷமாக இருக்கிற சமயத்திலேயே சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியதான சகீஜனங்கள் தோழிகள் இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை கேட்க மாட்டார்களா, என்னம்மா அவனுக்கு கஷ்டம், உன்னுடைய பர்சனல் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஸ்னேகாத்யதி ஸ்ருணோமி தோமப்பி சத்தியம் பாஷத்தா, நான் ஆசையாக கேட்கச்ச நீயும் சத்தியத்தை சொல்லணும், நாங்கள் இந்த மாதிரி இருக்கச்ச சகீஜனங்கள் இருக்கச்ச கேட்க மாட்டாளா, உன்னுடைய விற்த்தாந்தம் என்னன்னு கேட்க மாட்டாளாமா,
அதுவும் உன்னுடைய சமதுக்க சகா ஜனகா, ஏன்னா உன்னுடைய சுகத்தில் சுகத்தை அனுபவிக்கிற, உன்னுடைய துக்கத்தில் துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய, சமானமான சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்ற நல்ல சகீஜனங்கள் இருக்கச்சே, அவள் அவனுடைய விற்த்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாளாமா? அப்படி கேட்குறான், ஆசையாக வந்து கேட்குறான். சிந்தா மனசி ஜாகர்த்தி சந்தாப கோபி வர்ஷ்மணி துவம் தாவத் கதையஸ்வாலி ரந்தா கஸ்தவ வர்த்ததே. அழகான சப்த ஸ்லோகத்தை போடுறார். சிந்தா சந்தாபா துவந்தாவத் ரந்தா அப்படின்னு நாலு பதங்களையும் நகார நடுவில் நகாரம் வரா மாதிரி போட்டிருக்கார் பாருங்க. கேள்வி கேட்குற அழகு, உன்னுடைய மனசில் ஏதோ சிந்தை இருக்குது, ஏதோ கஷ்டங்கள் இருக்குது, ஏதோ சரீரத்துலேயும் அது மனசில் இருக்கிறது மானசிகமான கிளேஷம். சந்தாப கோபி வர்ஷ்மணி, வர்ஷ்மணினா சரீரத்திலும் ஏதோ சந்தாபம் இருக்கிறது, சரீரமும் சுடுறது, ஜுரம் இருக்குது. தொந்தாவத் கதைய சுவாலி, அதனால் நீ சொல்லிடுமா என்ன விஷயம்னு. ரந்தா கஸ்தவ வர்த்ததை, உன்னை யார் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கா? ரந்தா கஸ்தவ வர்த்ததை, உன்னை பிடி உனக்கு பிடித்தவர் யார்? ரந்தான உன்னை அனுபவிக்கப் போகிறவர் யார் என்று கேட்கிறார். சிந்தா மனசி ஜாகர்த்தி சந்தாப கோபி வர்ஷ்மணி துவம் தாவத் கதைய சுவாலி ரந்தா கஸ்தவ வர்த்ததே. அழகாக இருக்கு ஸ்லோகம். பவத்வபுஷிலாவண்யசேஷிம் கிருஷிமோதயா தல்பே கிசலயானல்பே சேஷே கிம் வரவர்ணினி. பவத்வபுஷிலாவண்யசேஷிம் கிருஷிமோதயா, உன்னுடைய சரீரத்தில் என்னதாம்மா இருக்குது? இந்த லாவண்யம் ஒன்று தான் இருக்குது, மற்றதெல்லாம் உடம்பெல்லாம் குறைஞ்சி போயிடுதுன்னா கிருஷிமம் வந்திருக்கேம்மா. கிருஷிமான கிருஷதா கிருஷிமோதயா பவத் வபுஷி, உன்னுடைய சரீரத்தில் இழைப்பு நிறைய தெரியறதுமா. லாவண்யத்தை தவிர மற்றதெல்லாம் போயிடுத்தேம்மா, அழகு மட்டும் போகாது. அதுதான் ஆச்சரியம். காதல் வயப்பட்டவாளுக்கு, நோய் வய காதல் நோயால் பீடித்தமானவர்களுக்கு உடம்பு மெலிசாகுமே தவிர அழகு போகாது. அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதை வந்து கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி கவி சொல்கிறார் பாருங்க. லாவண்ய சேஷா, லாவண்யம் மட்டும்தான் பாக்கி இருக்குது, மற்றதெல்லாம் உடம்பெல்லாம் குறைஞ்சி விடுத்தேம்மா. தல்பே கிசலையா நல்பே சேஷேக்கும் வரவர்ணினி, எதுக்குமா நீ அடிக்கடி ஒரு தளிர் மெத்தை பண்ணி கொண்டு அதில் படுத்துக்கொள்ளுகிறாயே? காரணம் என்ன? ஏன்னா உடம்பு ரொம்ப சூடாகிடுது, உஷ்ணமாயிடுதுன்னா தாபத்தினால. அவள் தன்னுடைய தாபத்தை சரி பண்ணுறதுக்காக நிறைய இளம் தளிர்களெல்லாம் எடுத்து பறித்து போட்டு அதில் படுத்துட்டுருவா. அதில் படுத்துட்டாக்க அந்த இளம் தளிரெல்லாம் கூட வாடி போயிடும். அந்தளவுக்கு இவளுடைய சந்தாபம், சரீரத்தில் இருக்கிற சூடானது உஷ்ணமானது இருக்கும், அந்த ஃபீவரானது வரும். தல்பே கிசலையா அனல்பே, அனல்பே கிசலையா அனல்பேன்னு சொன்னதுனால நிறைய கிசலையத்தை போட்டு, நிறைய இலைத்தளிர்களெல்லாம் பூந்தளிர்களெல்லாம் போட்டு அது மேலே படுத்துக்கிறியேம்மா. வரவர்ணினி, அழகான சரீரத்தை உடையவளை எதற்குமா இந்த மாதிரி பண்ணுறேன்னு ஆசையாக கேட்குறான். மந்தோதரைஹி கந்தவகைஹி இந்தோரபி கரோத்கரைஹி கந்தோஸ்தவ கதம்பான சந்தோகை கம்பதே மனஹா. மறுபடியும் இந்தன்ற சப்தம் வரா மாதிரி ஸ்லோகம் அமைக்கிறார். மந்தோதரைஹி கந்தவகைஹி, சின்ன சின்ன காத்துகள், அதால் உனக்கு மந்தோதரைஹி கந்தவகைஹி, அது மட்டும் இல்லாமல் இந்தோரபி கரோத்கரைஹி சந்திரனுடைய கிரணங்கள், கந்தோஸ்தவ கதம் பான சந்தோகை கம்பத்தே மனஹா, உன்னுடைய மனசு எதுக்குமா ஒரு பானத்தினுடைய, அதாவது மன்மதனுடைய பானம் கந்தோகோனா மன்மதனுடைய பானத்தினுடைய சந்தோகைஹி, கண்டினியூஸான அந்த பானத்தினுடைய வீழ்ச்சியினால், பானங்கள் விழுவதனால் எதற்குமா உன்னுடைய மனசு ரொம்ப கம்பனத்தை அடைகிறது? என்ன உனக்கு கஷ்டம்? உன்னுடைய மனசில் இருக்கிறத சொல்லு. சாக்கம் சகி ஜனைஸ்தன்வி வஞ்சயித்வா குருநபீம் தன்யக்கோ வாயுவா தியாஸ்தே தாவகம் ரமயன் மனஹாம். எல்லா தோழி ஜனங்களையும் பெரியவர்களையும் ஏமாற்றிவிட்டு எந்த ஒரு கல்வன் உன்னுடைய மனதை திருடினான்? தன்யக்கோ, அவன் யார் அந்த தன்யன், யார் அந்த மகாபுருஷன், யார் அந்த புண்ணியசாலி உன்னுடைய மனசை சந்தோஷப்படுத்துகிறான்? இத்தனை பேருக்கு தெரியாத அப்படின்னு அர்த்தம். சகி ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்கும் சொல்லலை, பெரியவர்களுக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்லாத யாருமா அந்த யுவா உன்னுடைய மனசை இவ்வாறு மதனம் பண்ணுறான், கஷ்டப்படுத்துகிறான், யாருமா அது? அப்படிப்பட்ட தன்யன் யார்? உன் அடையிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கிறவன் யார்? அப்படி கேட்குறான். இது சக்கியானுகிரகையா பிருஷ்டா கோதா ஹிரியாவது அவஹிரியாவதத்து
அந்யோ நாராயணான் நாஸ்தே தன்யோ ரமயிதா ஹிருதி. இப்படியாக அனுகிரகை என்கிற அந்த ஸ்தோழியால் கேட்கப்பட்டவளான அவள் வெட்கத்துடன் பதில் சொன்னாள், ஹிரியா அவதத்து கோதா பீங் கொஸ்டின்டு பை அனுகிரகா அனுகிரகையா பிருஷ்டா இத்தம் இவ்வாறாக இதி சக்யா இத்தினாலும் இத்தம்னாலும் ஒன்றுதான். இவ்வாறாக தோழியான அனுகிரகையினால் கேட்கப்பட்டவளான கோதை வெட்கத்துடன் அவதத்து சொன்னாள், நாராயணனை காட்டிலும் வேற யார்மா என்னுடைய மனசில் ரமயிதா யார்மா சந்தோஷப்படுத்த முடியும் என்ன? அந்யோ நாராயணான் நாஸ்தே தன்யஹா ரமயிதா ஹிருதி, வேற யார் தன்யனாக இருக்க முடியும்? அந்த நாராயணன் தான் அந்த தன்யன், நாராயணன் தான் அந்த ரச ரமயிதா என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் என்று வேற யார் இருக்க முடியும் என்று கேட்கிறாள். சித்தம் ததிய மதுனா சக்தம் ஸ்ரீ புருஷோத்தமே ஜானந்தி மதுரம் கோதாம் பிரத்யவோச்சதனுகிரகாம். அவளுடைய மனதானது புருஷோத்தமனான பகவானிடத்தில் ஆசக்தமாக இருக்கிறது, சேர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவள் ஜானந்தி மதுரம் கோதாம் பிரத்யவோச்சதனுகிரகா ரொம்ப இனிமையாக மறுபடியும் அவளுக்கு பதில் கூறினாள். சத்யமாத்தமயாஜ்ஞாயி கோதேகஸ்தே மனோகரஹா ஆலிக்யம் தேமயா பட்யாம் பட்யாம் ஹரையோர்ச்சாவதாரிணாம். இப்பொழுது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டது, இந்த யார் உன்னுடைய மனசில் இருக்கிறார்கள் என்று இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவைகளிலும் 108 திவ்ய தேசத்து பெருமாள்கள் இருக்கிறார்களே, அவர்களை நான் எழுதுகிறேன். எழுதினவுடனே இதில் யார் எந்த அர்ச்சாவதார ரூபியான பெருமாள் உனக்கு ரொம்ப பிரியம் என்று சொல்லு. நாராயணன்னு பொதுவாக சொன்ன எந்த நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கு வர 108 திவ்ய தேசத்தில் பெருமாள் எழுதியிருக்காள், எந்த பகவான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லணுமே. விஷ்ணு பிடிச்சிருக்காருனா விஷ்ணுன்னா எந்த விஷ்ணுன்னு சொல்லணும். அவர் வட்டபத்திர சாயியா, ஊர்லேயே லோக்கல்லையே கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்லை வெளியூர் புருஷன் வேணுமா, இல்லை ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்து புருஷன் வேணுமா, காஞ்சிபுரத்துலேருந்து புருஷன் அவர் வேணுமா, திருப்பதி வெங்கடாசலபதி வேணுமா, ஸ்ரீனிவாசன் வேணுமா, இல்லைனா மேல்கோட்டையிலேருந்து திருநாராயணன் வேணுமா, யார்மா வேணும்? இன்னும் 108 விதேசத்து பெருமாள் இருக்கா, யார் வேணும்னு கிளியராக சொன்னால் தானே நான் அவள் உனக்காக போய் பிரார்த்திக்க முடியும் என்று கேட்கிறாள். இத்தியனுகிரகையா சக்யா பட்டே சம்யக் பிரதர்ஷித்தே ஆலோக்கிய கோதாரங்கேஷம் பிரீடயா சீதவாங்முகி. இப்படியாக அனுகிரகையினால் ஒவ்வொரு வஸ்திரத்திலும் எழுதி 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 எல்லா பெருமாளுடைய சித்திரங்களையும் எழுதி வஸ்திரங்களில் எழுதி காமிக்க, எப்பொழுது அவள் ரங்கேசனான ரங்கநாதனை பார்த்தாலோ அப்பொழுது பிரீடயா வெட்கத்தினால் அவாங்முகி ஆசி பேசாமல் இருந்தாள். மற்றவாள்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லின்னு வந்தவள் ரங்கநாதனை வரைச்ச வாய்மூடின்னு இருந்துட்டாள், இல்லைன்னு சொல்லலை இருக்குன்னு சொல்லலை. அபமனோஜம் ரங்கதாமானம் மத்வா தச்சித்தஹாரிணம் அபத்ரபானதமுகீமாக கோதாமனுகிரகாம். அப்போ இவளுக்கு பிடிச்சவள் ரங்கநாதன் தான் என்பதை உணர்ந்து கொண்டு, தச்சித்தஹாரிணம் அவளுடைய மனதை அவன்தான் பறித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து, வெட்கத்தினால் தலைகுனிந்த முகத்தை உடைய அனுகிரகையானவள் கோதையை பார்த்து சொன்னாள், இது விஸ்வசதீமாய விஸ்வசதீயாகம் விஸ்வசனீயாகம் யத்யாஸ்தே மைய அனுகிரகாம் கதையஸ்வ யதாவிர்த்தம் கோப்தும் மாமாலினர்ஹசீம். என்னிடத்தில் விஸ்வாசம் இருக்குமா என்றால், நம்பிக்கை இருக்கும் என்றால், என்னிடத்தில் உன்னுடைய அன்பானது உண்மை என்றால், கதையஸ்வ யதாவிர்த்தம் நடந்ததை நடந்தவாறு சொல்லு, கொஞ்சம் கூட எதுவும் மறைக்கக்கூடாது என்னிடத்தில் என்று கூறுகிறாள். அப்பொழுது சொல்லுகிறாள், மேலும் சொல்லுகிறாள் அனுகிரகை, பாவபந்தோஸ்தி சேத் பிரௌடஹ தவ ஸ்ரீரங்கதாமணி அச்சிதா தேவதம் தேவமானேஷ்யாமி த்வதந்திகம். உனக்கு அப்படி ரங்கநாதரிடம் அளவு கிடந்த பிரேமையானது இருக்கிறது என்றால், நான் உடனேயே அவரை இங்கு கொணர்கிறேன், இங்கு அழைத்து வருகிறேன். த்வதந்திகம் உன்னுடைய சமீபத்தில் அவரை அழைத்து வருகிறேன், அச்சிதாதேவ அதுவும் உடனே கூட்டிட்டு வரேன்னு சொல்கிறார். அப்படி கணக்க உனக்கு ரங்கநாதரிடத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு காதல் இருக்கும் என்றால் என்று சாதிக்கிறாள். இது கர்ணாமிர்தம் சக்யா ஸ்ருத்வா வாக்கியம் சுலோச்சனா ஹாரம் மந்தஸ்மித வியாஜா தர்ப்பயந்தீவ சாவதத்து.
இப்படியாக தன்னுடைய கர்ணத்துக்கு அமிர்தம் போன்று இருக்கக்கூடிய தனக்கு காதுக்கு அமிர்தம் போன்று பெருகக்கூடியதான சகியான அனுகிரகையினுடைய வாக்கியத்தை கேட்டு அந்த சுலோச்சனா அழகிய கண்ணையுடைய கோதை ஹாரம் மந்தஸ்மிதவியாஜாத்து அர்ப்பயந்தீவ நல்ல விஷயத்தை சொன்னால் அவளுக்கு ஏதாவது மாலையெல்லாம் போடுவா இல்லை முத்து முத்து மாலை சமர்ப்பிப்பா அந்த மாதிரி இவள் தன்னுடைய கண்களாலேயே ஒரு முத்து மாலையை சமர்ப்பித்தாள். தன்னுடைய சிரிப்பினாலும் சிரித்த பார்வையினாலும் சிரித்த கண்களாலும் தான் ஒரு முத்து மாலையையே அவளுக்கு அணிவிப்பது போன்று கடாட்சித்தாள் என்று அர்த்தம். ஹாரம் மந்தஸ்மித மந்தஸ்மிதம் சின்ன புன்முறுவல் என்கிற ஒரு வியாஜத்தினால் ஹாரம் அர்ப்பயந்தி ஒரு ஹாரத்தை சமர்ப்பிப்பது போல் அந்த கண்களால் அசைத்தாள். இது கர்ணாமிர்தம் சக்கியா ஸ்ருத்வா வாக்கியம் சுலோச்சனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மனசை புரிஞ்சுட்டாளே அப்படின்ட்டு யத்ராதும் ஹரிவிரஹவியசாகுலாம் பிராயஸ்துவம் பிரியசகி பூதலேவ தீர்ணாம் தஜ்ஜானே மதபிமதார்த்த யோஜனாயாம் தஜ்ஜாயாம் தவ கரவர்த்தி ஜீவிதம் மீ. இப்படியாக ஆண்டாள் அனுகிரகையை பார்த்து சொல்கிறாள், என்னை காப்பாற்றுவதற்காகவே எடுத்த ஒரு அவதாரம் போன்று நீ இருக்கிறாய். என்னுடைய ஹரி விரகவியதா குலாம்மாம் பகவானுடைய விரகத்தினால் தவிக்கின்ற என்னை காப்பாற்றுவதற்காகவே பிராயா மோஸ்ட்லி துவம் பிரியசகி பூதலே அவதீர்ணா நீ அதுக்காகத்தான் இங்கே அவதரிக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். தஜ்ஜானே மதம் மதபிமதார்த்த யோஜனாயாம் தஜ்ஜாயாம் தவ கரவர்த்தி ஜீவிதம் மீ. என்னையும் அவரையும் சேர்த்து வைப்பதில்தான் சேர்த்து வைத்து என்னுடைய ஜீவிதத்தை சபலமாக்குவது என்பது உன் கையில்தான் இருக்கிறது. என்னுடைய ஜீவனமே உன் கையில்தான் இருக்கிறது என்கிறாள். பிரத்யக்ஷம் கலயசி மாமகீமவஸ்தாம் ஜானீஷே சகி சமயோசிதம் வச்சஸ்ச ரங்கேந்தோ கதையே தாவதித்யமந்தம் சந்திஷ்டோச்சலத அனுகிரஹா பிரணம்யம். நீ பிரத்யக்ஷம் கலையசி மாமக்கீம் அவஸ்தாம் நீ பிரத்யக்ஷமாக என்னுடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் ஹே அனுகிரகையே. ஜானிஷே சகி சமயோசிதம் உனக்கு சமயோசிதமாக எப்படி பேசுறதுன்னு வேற நன்னா தெரிஞ்சுட்டுருக்கேன். அதனால் பகவானிடத்தில் ரங்கேந்தோ கதையை யதாவதித்யமந்தம் எப்படி நான் கஷ்டப்பட்டுருக்கேன்றத இருக்கிறத இருக்கிற மாதிரி உள்ளதை உள்ளபடி சொல்லுமா? அதிகமாக மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியதில்லை, எதுவுமே குறைவாக சொல்ல வேண்டியதும் ஒன்றும் இல்லை. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னாலே போரும்மா, அவர் நன்னா புரிஞ்சுட்டுருவார் என்ன. எதாவது கதைய ரங்கேந்தோகோ இது அமந்தம் சந்திஷ்டோ சந்திஷ்டோ தச்ச சந்திஷ்டா உதச்சதனது அனுகிரகா பிரணம்ய. இப்படியாக அவளால் கோதையினால் ஆதேசம் பண்ணப்பட்ட அவள், ஆஜ்ஞாபிக்கப்பட்ட அவள், கட்டளையிடப்பட்ட அவள், அனுகிரகையானவள் ஒரு பிரணாமத்தை செய்து அங்கிருந்து புறப்பட்டாள். புறப்பட்டு சென்று ரங்கநாதரிடம் போய் சேரப்போகிறாள், ரங்கநாதரிடம் பேசப்போகிறாள். அது ஏகாதச சர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகத்தை ஒண்டி வாசித்து வைக்கிறேன். ரங்கபூபதி ரதைகதாரணத்ருங்க கோகில கதம்ப சங்குலம் பிராப புஷ்ப சமயோத்சவோச்சிதம் பாஹ்ய கேளிவன மத்திய மண்டபம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.